நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எந்த ஃபீல்டில் படிக்கலாம், எந்த ஃபீல்டில் படித்து எந்த ஃபீல்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்காமல் சிறப்பாக படிப்போம். எல்லா துறைகளையும் நமக்கு வேலைவாய்ப்பு காத்துட்ருக்கு. அந்த வேலைவாய்ப்புக்காக நம்ம எப்படி வந்து உழைப்பை போடுறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை தூண்டும் விதமாக தான் திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்களையும் சொல்லிட்டு வந்துட்ருக்காரு. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த படிப்பிற்கான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்திட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது, நீங்கள் அதற்காக எப்படி வந்து டெடிக்கேட்டிவாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்வதற்காக தான் முருகானந்தம் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய IIPHS இந்த கல்லூரியினுடைய தலைவர், அவரை இப்ப நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட். பிரசிடென்டா இருந்து நிறைய மாணவர்களுக்கு கல்வி பசிக்கான விருந்தை கொடுத்திருக்கீங்க நீங்க. அதற்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து இலவசமா படிக்க வைக்கணும், ஏதோ என்னால முடிஞ்ச படிப்பை நான் கண்டிப்பா கொடுக்கறேன் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லா இடத்துலயுமே பரவணும், அது உங்க மூலமா நடக்கணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுதல். இந்த நிகழ்ச்சியில நம்ம திங்கள் முதல் வெள்ளி வரை தொடர்ந்து இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இதை திருப்பி திருப்பி பேசணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த திருப்பி திருப்பி பேசுன காரணம் வந்து நீங்க மேல கேட்கல, பேரண்ட்ஸ் கேட்கறாங்க, பெற்றோர் கேட்கறாங்க. பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை கல்வி 360 நிகழ்ச்சி புதுக்கத்தில் பார்த்துட்டு இருக்க அனைத்து பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஏன்னா இப்போ ஒரு வகுப்பறையில் கேள்வி கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாணவன் எழுந்திரிச்சு ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கறான், அந்த கேள்வி கேட்கும்போது மற்ற மாணவர்கள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதே கேள்வியை ஒரு 10 நிமிஷம் வச்சு இன்னொரு மாணவன் கேட்கறான், அந்த ஆசிரியர் அதுக்கும் போது சொல்லுவார். சரி, இப்போ தான் அந்த பேரில் கேள்வி கேட்டான், நீ அப்போ கவனிக்க வேண்டியதானே சொல்ல மாட்டார். ஸோ அதான் ஆசிரியர்கிட்ட கடமை இல்லையா? அதான் நல்ல வழிகாட்டி. நம்ம டெய்லி காலையில் தினந்தோறும் காலையில் ப்ரெஷ் பண்ணுறோம், தினந்தோறும் காலையில் ஒரே காஃபி சாப்பிட்றோம், தினந்தோறும் ஒரே மாதிரி குளிக்கிறோம். நேற்று தானே குளித்தோம், அடிக்கடியும் குளிப்போம், குளிக்க போல வேறு செய்யலாம். அது மாதிரி நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப செய்கிறதில் எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. அவங்க மாணவர்களும் சரி பெற்றவர்களும் சரி அந்த உயர்கல்வி சம்மந்தமாக உடனே வேலை வேணும் சார், நிறையா சம்பாதிக்கணும் சார், இதுக்கு என்ன படி படிக்கலாம் அப்படிங்கிறது ஆர்வம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அதை இன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, பெற்றோர் பார்க்குறாங்க, இன்றைக்கி ஒரு பையன் பார்க்குறான், அதை நேற்று கவனிச்சிக்க மாட்டான் அந்த பையன், நாளைக்கு இன்றைக்கி கவனிக்கிறோம், நாளைக்கு புதுசு புதுசாக கவனிக்கிறாங்க. ஸோ புது யுகம் இல்லையா, தொலைக்காட்சியும் புது யுகம். இப்போ கொரோனாக்கு பிறந்து உலகமே புது யுகம் ஆயிடுச்சு. இந்த புது யுகத்தில் கொரோனா இந்த பாதிப்பில் வந்து இருக்கிறவங்களும் வேலையை விட்டுட்டாங்க. அப்போ ஏற்கனவே இப்போ வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாகிச்சு, பல லட்சம் பேர் படிச்சுட்டு வேலை இல்லைன்றாங்க. இன்ஜினியரிங் படிச்சு நிறையா உயர்கல்வி படிச்சுட்டு 28 லட்சம் கொடுத்து படித்தேன், 30 லட்சம் கொடுத்து படித்தேன், பைலட் கோர்ஸ் படித்தேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படித்தேன், மரைன் படித்தேன், அது படித்தேன், இது படித்தேன், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்தேன், வேலை கிடைக்கல அப்படின்னாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எப்போவுமே வேலை இருக்கிறதுக்கு வந்து சேஃப்டி காலேஜ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான். என்ன காரணம்னா அதுதான் ஒரே தாரகை மந்திரம் இல்லை. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யானது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் யாரும் படிக்காதவங்க எல்லாம் என்னை விட மிகப்பெரிய புத்திசாலிங்க. அதாவது உங்கள் குடும்பத்துலேயும் வந்து வெளிநாடுகள் இருப்பாங்க, அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. சேஃப்டி படித்தான்னா சேஃப்டிங்கிற ஒரு கோர்ஸுக்கு ஏன் ஒரு மதிப்பு மரியாதை சம்பளம் அப்படின்னாக்க ஒரு படிப்பும் பல துறைகளில் வேலை. அதை விட முக்கியமானது இந்த சேஃப்டி படிக்கிற எண்ணிக்கை மிக குறைவு. ஆண்டுக்கு அதிகபட்சமாக 130 கோடி உள்ள நம்ம நாட்டில் வந்து ஆண்டுக்கு 1000 மாணவர்கள் படித்து வந்தால் அதே பெரிய. அப்போ நிறைய ஆஃபர் இருக்குது, ஆஃபர் இருக்கிறதுனால தேர்ட் இயர் படிக்கும்போது இதெல்லாம் ஜாப் போடுறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி நீங்கள் எத்தனை தடவை திரும்பி கேட்டாலும் எனக்கு வருத்தம் இருக்காது. கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் இராணுவத்தில் இருந்தீங்க, நாட்டுக்கான ஒரு சிறந்த குடிமகன் அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. வந்தோம், கையில் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழில் தொடங்காமல் உலக நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போய் அங்கே ஒரு படிப்பையும் எடுத்து வந்து நீங்கள் படிச்சிங்க. நீங்கள் ஆரம்பிச்சிருந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு தேடலாகவும் அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள் படிச்சிருந்து மட்டும் இல்லாமல் கல்வியை வந்து எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு சிறந்த ஆசானாகவும் இப்போ நீங்கள் திகழ்ந்துட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படினா மாணவர்கள் செல்வம் தான் இல்லீங்களா? அதை நீங்க ஒத்துக்கறீங்களா? அதாவது நான் படிக்கிற காலத்துல வந்து வறுமை இருந்தனால அப்ப வந்து படிப்பு முக்கியமா இல்ல பசி முக்கியமா? பசி வந்தா 10 பறந்து போவாங்க. அதனால அன்றைக்கு காலகட்டத்தில் படிக்கும்போது வேற வழி இல்ல காரணத்துல அப்பா இறந்துட்டாங்க, அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. அப்போ நான் படித்த முதல் படிப்பு தாய் தந்தை தான். எங்க அப்பாவோட கஷ்டங்களை படிச்சு படிச்சு வேணாம் வேணாம் இது வேணாப்பா வேணாப்பான்னு சொல்லுவேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கன்னு எனக்கு அப்போ ஃபீல் பண்ணல. அப்போது நான் பசிக்காக என்ன பண்ணேன், எதுவும் வேலை கிடைச்சா போதுன்னு படிக்கிறத பாதி எடுத்துகிட்டு மிலிட்ரி ஜாயின் பண்ண போகிறேன். ஆனாலும் படிப்பு மேலே எனக்கு இந்த தாகம் மோகம் குறையல, நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அங்கே படிக்க இராணுவத்தில் படிக்கிறது போதிய டைம் கிடைக்கிறதுனால படிப்புன்னு ஆசைங்கனால இராணுவத்தை விட்டு வந்தேன். அப்போ நிறையா படித்தேன், இன்னும் படிக்கிறேன், படிச்சுட்டே இருக்கேன். இப்போ தான் யோசிக்கிறேன் நான் அன்றைக்கி பட்ட கஷ்டத்தை, அது மாதிரி எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, இப்போவும் இருக்காங்க, எப்பவும் இருப்பாங்க போல இருக்கு. அதனால் என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு நான் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். என்கிட்ட சிபாரிசுக்கு வரும்போது வந்து என் மந்திரி சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், அவரும் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். உங்களுடைய தாய் தப்புன்னு அழைச்சிட்டு வா,
அம்மா அப்பான்னு சொன்னால் போதும், சார் படிக்க வசதி இல்லை சார் நான் படிக்க வச்சிருவேன் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து மான எனக்கு செல்வங்கள் அப்படின்னு நான் வந்துட்டு வாங்குகிற ஃபீஸோ இல்லை சேர்க்குற பொண்ணோ பொருளோ புகழோ செல்வம் கிடையாது, குறிப்பாக அந்த மாணவர்கள் தான். அதாவது உண்மையிலேயே ஒரு பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படிப்பாங்க, 16 வயதுலேயே 17 பிள்ளையமான எனக்கு 51 வயசுலே கிட்டத்தட்ட 15,000 பிள்ளைகள். இன்றைக்கி இந்த பாருங்கள் இந்த கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்கேன், இந்த வாட்ச் கூட இந்த வாட்சோட விலை 30,000 ரூபா. ஸ்வீடன்லேருந்து ஒரு மாணவன் மதன் அப்படிங்கிற மாணவன் எந்த 2000 படித்தார். அந்த மாணவன் வந்து அங்கேருந்து இந்த ஸ்வீடன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ச் எனக்கு வாட்ச் வந்துருக்காரு, அதை வாங்கிட்டு வந்து மாணவர்கள் நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி நான் இங்கே படித்தேன் மாணவன் இந்த வாட்ச் நான் சார் கட்டுறேன். அவரோட தம்பி வந்து யூஎஸ்ல இருக்கார், எல்லாம் ஃபேமிலியோட செட்டில்டு, ஃபேமிலியோட செட்டில்டு. அவங்கெல்லாம் எப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க எம்சிஏ முடித்தாங்க, இங்கிலீஷ் தான் படித்தாங்க, 6 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க, 4-5 மணி நேரம் எம்சிஏ முடிச்சுட்டு அவங்களுடைய அவங்க அப்பா சொல்லுவார் சார் நீங்கள் கொடுத்த இங்கிலீஷ் நான் தரல இங்கிலீஷை, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு. அதை விட தாண்டி மாணவர்களுடைய லிங்க் எங்களுக்கு எப்படி இருக்குனாக்க, அது மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்லேருந்து சுப்பிரமணியங்கிற சோடஸ் எப்போ வந்தாலுமே வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து தான் போவார். இது மாதிரி பொன்னமராவதி அந்த ஊரில் செந்தில்கனி ஜெயக்குமார் தியாகராஜன் ராஜபாண்டியனுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் எங்கே சார் இருக்கீங்க, குவைத்துலேருந்து துபாயிலேருந்து நான் சென்னையில் இருக்கேன் புதுக்கோட்டை சென்னையிலப்பா, சரி சார் நான் சென்னைக்கு டிக்கெட் போட்டுறேன் சார், ஏன்ப்பா சார் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன் சார், என் குழந்தைகள் சாப்பிட்டேன் சொன்ன சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே, ஆனால் என்ன ரிலேஷன்ஸ் ஃபுல்லாக அவங்களும் இருக்காங்க ஃபாரினில், அவங்களாம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஃபோன் வச்சுருக்கோம். அது மாதிரி அந்த மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப மாணவர்கள் கடமைப்பட்ட விட அப்படி ஒரு எண்ணங்களோட படைய அவங்களை பெற்றெடுத்து அவங்க தாய் தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சில பார்த்தீங்கன்னா இப்போ மதன்கிற பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வீடனில் ஒரு வீடு வாங்கினா கூட சார் ஸ்வீடனில் வீடு வாங்கிக்கிற சார் நீங்கள் வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், அவங்க அதை விட அவங்க அப்பா அம்மா சில பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அந்த அவங்க ரெண்டு பசங்களும் ஒருத்தவங்க யூஎஸ்லேயும் ஐ மீன் ஸ்வீடனில் இருக்காங்க, ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து ஒரு கல்லூரி கரெஸ்பாண்ட் பண்ணா சார் நீங்கள் எங்கள் பசங்க வந்து படிக்க வச்சு அங்கே போயிட்டு அங்கே இருக்காங்க நீங்கள் தான் என்னுடைய மூத்த பிள்ளைன்னு சொல்லி அப்பப்போ சமைச்சு கொண்டு வருவாங்க. அதான் பிரியா அந்த அந்த தாய் தப்பம் தான் அந்த தாய் தப்புன்னு பிள்ளைங்களுக்கு எனக்கு வந்து அவங்க எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் நம்ம சேர்க்க வேண்டிய பெரும் செல்வம் இதுதான் சார், இதுதான் இதுதான் நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கண்டிப்பாக பேசுவோம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ லைனில் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லலாம். வணக்கம், நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஹலோ கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் வந்து டாக்டருக்கு படிக்கணும் எம்பிபிஎஸ் சேரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க், இப்போ கிடையாது நீட்டு குறைவான மார்க் எடுத்தாலும் நீட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிங்களா அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 50% மார்க் எடுத்திருந்தால் கூட ப்ளஸ் டூவில் பியூர் சயின்ஸில் நீங்கள் இராணுவத்தில் டாக்டர் மெடிக்கல் காலேஜில் சேரலாம், அந்த எக்ஸாம் தான். அதுபோல் நான் சொன்னேன் நான் தினம்தோறும் சொல்கிறது தான், நீங்கள் மார்க்கு இதுக்கு அடிப்படை ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அது போதும் எனக்கு, ப்ளஸ் டூவில் நீங்கள் 10th பாஸ் எலிஜிபிள் தான் சார், எனி குரூப் எடுத்துக்கலாம், எனி எந்த குரூப் எடுத்தாலும் சேரலாம். அதை விட முக்கியமான விஷயம் வந்து முன்னெல்லாம் வந்து ரீஅப்பியர் ஆவாங்க, அதை தான் தேவையில்லை உங்களுக்கு. எஸ்பெஷலி அரியர்ஸ் இது 10th ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான வழிகாட்டி கிடையாது இந்த அந்த கல்வி ரெஸ்ட்ரிக்ட்ங்கிறது. அதையும் தாண்டி டிப்ளமோ முடித்தேன் அதில் அரியர்ஸ் இருக்குது, பியில் அரியர் இருக்குது, நிறைய பேப்பர் அரியர் இருக்குது. இல்லைனா படித்து முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, எனக்கு வயசு 38-39 வயசு, இப்போ படிக்கலாமா இதை பார்த்தோன்னு படிக்கணும்னு தோணுது. அவங்க நான் வந்து ரெகுலராக 3 வருஷம் 1 வருஷம் காலேஜில் செலவு பண்ண முடியாது, ஏன்னா எங்களை வாழ்க்கை சர்வைவல். இப்போ இந்த சர்வைவலை பார்த்தா நான் எனக்கு மனைவி குழந்தையெல்லாம் இருக்காங்க நான் அப்படி வந்து படிக்கிறது, அப்படி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிச்சு வரவங்களுக்கு ரெகுலர் கோர்ஸ், மற்றவங்களாம் ஃபாஸ்ட்ரேக் கோர்ஸ் தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதனால இனிமேல் வந்து மதிப்பெண் குறைவு அப்படின்னு நினைக்காதீங்க, பாஸ் பண்ணிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறிப்பாக ஐஐபிஎஸ்எஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஆ சார், உங்கள் பெயர்? என் பெயர் மாணிக்கம் மேடம். மாணிக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மேடம். சிறப்பு சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். சொல்லுங்க மாணிக்க சார், கேளுங்க கேள்வி கேளுங்க. சார் குட் மார்னிங் சார், இப்ப நான் வந்து போலீஸ் தான் சார், நானும் என்னோட பொண்ணு இப்ப ப்ளஸ் முடிச்சிருக்காங்க சார். பெண்களுக்கு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல என்ன மாதிரி வேலை வாய்ப்பு சார் பெண்களுக்கு? 19 நல்ல நல்ல சந்தோஷம். நீங்க நான் சன்னா போலீஸ், நீங்க போலீஸ் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 வருஷம் போலீஸ் சர்வீஸ் பண்ண ஒருத்தர் புதுக்கோட்டையில என்கிட்ட படிச்சுட்டு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் சேலரி வாங்கணும். அவர் படித்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 19 வருஷம் போலீஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இந்த ஜாப் கிடைச்ச மாதிரி ரிசைன் பண்ணிட்டார். இப்போ போலீஸ் வேலை விட்டு அங்கே இருக்கா, எதுக்காக சொல்லணும்னா, யார் வேணாலும் படிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணுக்கு இல்லை, யாருடைய பொண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இன்றைக்கி சேஃப்டிங்கிறது எல்லாத்துக்கும், அதாவது ஒன்லி மற்ற படிப்புகள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, எப்போ இந்த கோர்ஸை படித்தா எப்படி சம்பாதிக்கலாம்னு, இது அப்படி கிடையாது. முதல்ல சேஃப்டியை சொல்லிக் கொடுத்து தான் அப்புறம் மற்ற ஏர்னிங். மாணிக்க சார், உங்களுடைய பொண்ணு மட்டும் இல்லை, திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய பெண்களும் இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து பெண்கள் மத்தியில் பெண்களே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது 10th படிக்கிற பொண்ணுங்க, +2 படிக்கிற பொண்ணுங்க, ஆக மொத்தத்தில் பெண்கள் மத்தியில் வரக்கூடிய விழிப்புணர்வு தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றம். தாராளமாக படிக்கலாம். அதில் அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும்னா, படிக்கிறது படிச்சிடலாம் சார், பட் வேலைக்குன்னு போகும்பொழுது நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்களா, இல்லை வேலை வாய்ப்புகள் ஈக்குவலாக இருந்துட்டு இருக்குங்களா சார்? பெண்களை நாடு ஏற்றுக்குது, வீடு ஏற்றுக்குது இல்லையா, அப்படிங்கிற வந்து, அதாவது பெண்களை தான் வரவே ஃபீல்டில், இந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டில் பெண்கள் தான் வரவேற்காங்க. என்ன காரணம்னாக்க, பெண்கள்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படிங்களா, ஒரு ஆண்கள்கிட்ட ஒரு பொதுவாக ஒரு லெத்தாஜிக் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எங்கே பாருங்கள், பெட்ரோல் பங்கில் பாருங்கள், இல்லை டோலில் பாருங்கள், இல்லை எனி ஆஃபீஸில் பாருங்கள், பெண்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா வீடுகளை பாருங்கள், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால் பெண்கள் வந்து முழுவதுமாக பெண்களை கொண்ட நிறைய கம்பெனி நிறுவனங்கள்லாம் இருக்குது, அங்கே வந்து ஆண்கள் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கிறத விட பெண்கள் சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்து சில பேர் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணிடுறாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணிடுறாங்க. அதனால் பெண்களுக்கு வந்து நிறைய இடங்களில் அந்த ரேஷியோ, இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுலையும் ரேஷியோ, கவர்மெண்ட் ஜாப்லையும் ரேஞ்சு இருக்குது. பிரைவேட் கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய எம்என்சிஸ் கம்பெனி, பெண்கள் அதிகமாக ஆஃபர், நிறைய வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. எஸ் முகமது அலி. எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் இருந்து. ஆ, உங்க கேள்விகள் கேட்கலாம். நீங்க எங்க இருந்துமா? சேலத்துல இருந்து பேசுறேன். ஆ, சொல்லுங்க அம்மா, கேள்வி கேளுங்க சார். சேஃப்டி மேனேஜ்மென்ட் பார்த்தேன். சரி, 10th முடிச்சு போலாமா இல்ல 12th முடிச்சு போலாமா? 10th முடிச்சிட்டு போனா நீங்க சேஃப்டி இன்ஜினியர், பிளஸ் முடிச்சு போனா சேஃப்டி ஆபீசர். அதான் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா காற்று உள்ள போதே தூற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ 10th முடிச்சுட்டு போயிட்டு ஜாப் போயிட்டு அதன் பிறகு படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க அதன் பிறகு நீங்க அதிலே வந்து பிஎஸ்சி படிக்கலாம், எம்எஸ்சி படிக்கலாம், டாக்டர் கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இப்பவே கிடைக்கும் போதே பயன்படுத்திங்க இல்லைங்களா. 10th முடிச்சே போக சொல்லுங்க, ஏன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஒரு படிச்சுட்டே போகிறாங்க. அதனால் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ, அதாவது இந்தியா முழுக்க எவ்வளவோ பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது, அதான் எல்லா பாலிடெக்னிக் கல்லூரிகளும் சேஃப்டி இன்ஜினியரிங்காக ஒரு டிப்ளமோ கிடையாது. எஸ்பெஷலி எங்கடா இருக்குன்னா ஐஏபிஜிஎஸ் புதுக்கோட்டை அண்ட் விருகம்பாக்கத்தில் இருக்குது அண்ட் அடையாறு இதில் இருக்குது. அதனால் வந்து 10th முடிச்சுட்டு படிக்க விருப்பப்படுறீங்களா, இல்லை நான் +2 தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் +2 படிக்க சொல்லுங்கள், அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நிறைய காலர்ஸ் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. அம்மா, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். ராமு. வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். உங்கள்ட்ட பேசல, அம்மாட்ட பேசணும். ஆ, பேசுங்க. என்கிட்டயா சார்? சொல்லுங்க சார். அம்மா. ஆ, வணக்கம்மா. ஆ, வணக்கம் சார். ராமுன்ட்டு நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சிறப்புங்க சார். சார், ஸ்டூடண்ட் ஒரு ஃபாதர் இல்லை சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என் பையனை பத்தி எல்லாம் சொன்னாங்க பெருமையா. ஆமா ஆமா ஆமாங்க. நன்றி. அவங்க காலேஜ்ல படிச்ச காரணத்தால தான் எங்க பையன் ரெண்டு பேருமே வந்து, ஒரு பையன் யூஎஸ்ல இருக்காரு, ஒரு பையன் ஸ்வீடன்ல இருக்காரு. இன்றைக்கு பசங்க அங்க ரெண்டு வீடு வாங்கிட்டாங்க, எல்லாம் பெரிய அளவுல நல்லா இருக்காங்க அப்படின்னு. காரணம் வந்து சார் தான். குடும்பத்துக்கு அப்ப வந்து சார் வந்து பணமே வாங்கிக்காம எல்லாம் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அருமை சார், அருமை சார். இது வந்து நீங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். மத்த பெற்றவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? இந்த சேஃப்டி மேனேஜ்மென்ட்ல அவங்க ஜாயின் பண்ண வைக்கலாமா? இந்த காலேஜ்ல சேர்ந்து நல்லபடியா படிச்சு எங்க பையன் எப்படி வெளியில இருக்காங்களோ அதே மாதிரி நல்ல முன்னுக்கு வர சொல்லுங்க. சார் வந்து எப்பவுமே பணத்தை பத்தி எல்லாம் கருத மாட்டாரு, பையங்களோட படிப்பை பத்தி மட்டும்தான் நினைப்பாரு. இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே செய்யறாரு. எனக்கு வந்து அவர்கிட்ட சொல்லக்கூடாது, உங்க சார்பா, என் சார்பா வந்து நீங்க அவரு கொஞ்சம் நன்றி சொல்லிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பையன் வாங்கி கொடுத்த வாட்ச் தான் கையில கட்டிருக்கேன். ரொம்ப அவரு, எங்க பையன் வந்து வந்தப்ப ஒரு வாட்ச் ஒன்னு வாங்கி கொண்டாந்து சாரு கிட்ட கட்டியே விட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேர இந்த வாட்ச் நீங்க கையில கட்டிக்கணும் அப்படி சொல்லி வாட்ச கையில கொடுத்தாரு. ஆனா ஒரு அருமையான படிப்பு, அருமையான ஒரு சொல்லி கொடுக்குறாங்க காலேஜ்ல.
ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லுவாரு, எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணுவாரு. எல்லா பெற்றோர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னாக்க, உங்க பிள்ளைங்களை கொண்டு அந்த காலேஜ்ல சேர்த்து நல்லபடியா படிக்க வச்சு ஒரு வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுத்து நல்லா இருக்கு சொல்லுங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து கஷ்டத்துல இருந்தோம், இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோம், நல்ல செல்வ செழிப்புல இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது காரணம் முழுக்க முழுக்க அவரு சார் உருவானவங்க சார் தான் சேரும். இந்த நன்றியை வந்து நீங்க சார்பா அவருக்கு சொல்லிருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. மாதா பிதா குரு இவங்க மூணு பேரும் சிறப்பா அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பா தெய்வத்துடைய அருள் இருக்கும். உங்க பசங்க மதன் அவங்க அவருக்கு வந்து அமைஞ்சிருக்காங்க. பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஆகிய நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். நான் சொல்லி கொடுத்து நான் சும்மா ராமனுக்கு அணிகளோட அணி ஏதாவது எல்லாம் அருமையா சமைச்சாச்சு. கொஞ்சம் உப்புல போட்டா சுவையா வந்து போல. நான் உப்பு தான், ஆனா அந்த உணவுல உள்ள அனைத்தும் நீங்க தான், அம்மா அப்பா தான். நீங்க உங்களுடைய நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க நீங்க புண்ணியம் அது, நான் அதில் காரணமே இல்லை. ஆனால் ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி எனக்கும் அதே மாதிரி வாட்ச் வாங்கினா, நான் 30,000 கொடுத்து வாட்செல்லாம் வாங்க மாட்டேன், வாங்கினது இல்லை, இந்த ஜென்மத்தில் வாங்கவும் மாட்டேன்னு வச்சுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு என் பெற்ற பிள்ளைகள் வாங்கி கொடுமா எனக்கு சந்தேகம் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி 16 வயதுலேயும் 17 பிள்ளைமா எனக்கு 51 வயசில் 5,000 15,000 பிள்ளைங்க உண்மையிலே ரொம்ப உங்களுக்குதான் என்னுடைய நன்றி நான் காணிக்கையா செலுத்துறேன். உண்மையிலே நம்ம படிச்சு நம்ம மார்க் வாங்கி நம்ம வாழ்றோம்ன்ற சந்தோஷத்தை படுறத விட நம்மளுடைய மாணவர்கள் படிச்சு வாழ்றாங்க, அதை பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க அப்படின்னும் பொழுது இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய. வாங்க ஸ்வீடன் வாங்க, லண்டன் வாங்க, நார்வே வாங்க, நாலாம் அந்த நாடுகள்லாம் மேப்பில் தான் பார்த்துருக்கேன். சென்னை வந்து லாட்ஜ் ரூம் எடுத்து தங்கி பண்ணி போறது வந்து இப்பெல்லாம் சாதாரணமா எங்கடா நியூயார்க்ல இருக்கான்றான், ஏர்போர்ட்ல இருக்கான்றான். இந்த நிறைய பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நம்மளாம் பயந்துட்டு இருக்கோம், அவங்களாம் யாருமே வரல சார். நாங்கள் டியூட்டியில் தான் இருக்கோம் சார், நாங்கள் ரொம்ப சேஃபாக நாங்கள் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதை எங்களுக்கு வீடியோவில் அனுப்புகிறாங்க சார். இது மாதிரிலாம் கம்பெனியில் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இத்தனை வயசு ஆயுமே அவங்க கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ கூட என்ன மிஸ்ஸஸ் கூட அந்த பசங்களை வந்து வாடா போனான்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல சொல்லுவேன் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சார். அவங்க எப்பவுமே அப்படி தான் சார், அம்மா மாதிரி. அதாவது சில சமயம் கோவத்தில் படிக்கும்போது அடிச்சிருவேன், அதை கூட வந்து ஒரு தாய் தப்பம் கூட கொச்சுக்குவாங்க என்ற அந்த மாதிரி இதே இல்லை. அவங்களே புரியுது எதுக்காக திட்டுறாங்க எதுக்காக பேசுறாங்க. உண்மையிலே மாணவர்கள் அதுதான் எனக்கு இந்த இந்த கல்வியில் நான் இராணுவத்தில் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து மாணவர்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது மிகப்பெரிய சொத்து அப்படின்னா உண்மையில மாணவர்கள் மட்டும்தான். கண்டிப்பாக சார், பெருமையாக இருக்குது சார். காலேஜ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 சார். உங்கள் பெயர், உங்களுடைய பெயர், டிவி பார்க்க வேண்டாம் சார், போன்ல கவனம் செலுத்தி பேசலாம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்ன விஷயம் மேடம்? ஆ சரி, எங்க இருந்து பேசுறீங்க? கரூர் மாவட்டம். ஆ பேர் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு சரியா கேட்கல. கரூர் மாவட்டம் மேடம், நல்ல சம் பேசுறேன். ஆ சரி, உங்க உங்க கேள்விகளை கேட்கலாம் நீங்க. மேடம் நான் அதாவது 10th படிச்சிருக்கேன். சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பையன் ரெண்டு வீடு கட்டி அவங்க அண்ணா பிஇ முடிச்சு சும்மா அங்கேதான் இருக்காரு. இப்ப ஒர்க்ல இருக்கலாம், ஒன்னும் கிடையாது தெரியல. ரெண்டு வீடு கட்டி அந்த பையன் வாடகை வீட்டில் சின்ன வீட்டில் குடியிருந்தாங்க. இப்போ ரெண்டு சொந்தமாக தாந்தோண்டி மலையில் வீடு கட்டி ஒரு வீட்டுக்கு என்னுடைய பேரையும் மனைவியோட பேர் வச்சிருக்காரு, இன்னொரு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காரு. அந்த பையன் உங்கள் ஊர் தான், 10th தான் படிச்சிருக்காரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லட்சம் ஏர்ன் பண்ணியிருப்பார். அவர் ஃபேமிலியோட அயர்லாந்து இருக்காரு தாராளமாக. முதல்ல உங்கள் பையனை 10th நல்லா படிக்கிறது, ஏன்னா அடிப்படை 10th தான். இந்த கவர்னர்லாம் வேணால் 10th மட்டும் நல்லா படிக்க சொல்லுங்கள். அதன் பிறகு நெக் வருஷம் அந்த நிகழ்ச்சியை வந்து இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கலாம். 10th முடித்த பிறகு எங்கே இருந்தாலுமே சேஃப்டியை படிக்க சொல்லுங்கள், ரொம்ப சேஃபாக இருக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ. ஆ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க மேடம். சார் உங்க பெயர் சொல்லுங்க சார். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? டிவி பார்க்க வேண்டாம். சரி, ஏழுமலை சார்ங்களா லைன்ல இருக்கீங்களா?
பாஸ் ஆயிடுவார் நம்பிக்கை இருந்தா நீங்க அந்த விருகம்பாக்கம் உள்ள ஐஏபிஎஸ் கல்லூரி அல்லது புதுக்கோட்டையில் உள்ள ஐஏபிஎஸ் கல்லூரி நீங்க இப்போ நேரடியாக தொடர்பு கொண்டு நான் அதை மட்டும் சொல்ல நீங்க விருப்பப்பட்டா நீங்க அடையாளம் இருக்கக்கூடிய காலேஜில் கூட சேரலாம், இல்லை கொச்சின் யூனிவர்சிட்டி திருச்சியில் கூட என்ஐடி எங்கன்னா சேரலாம். ஐயா சேஃப்டி படித்தா ஜாப் கிடச்சிடும், உயர்வான சம்பளம் கிடச்சிடும். நீங்கள் வந்து ஒரு தரமில்லாத கல்லூரியில் சேர்ந்துடுறாங்க, திரும்ப நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வழிகாட்டுறது அந்த நிகழ்ச்சி பர்டிகுலர் ஐஏபிஎஸ் மட்டுமே நான் சேர சொல்ல, உங்களுக்கு எங்கே விருப்பமோ அடையாளில் இருக்கக்கூடிய ரீஜனல் லேப் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு விருகம்பாக்கம் ஐஏபிஜிஎஸ் கல்லூரி அண்டு துவாக்குடியில் இருக்கக்கூடிய ஐ மீன் என்ஐடி கவர்மெண்ட் காலேஜ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே புதுக்கோட்டை ஐஏபிஜிஎஸ் கல்லூரி கோயம்புத்தூர் பெட்ஃபோர்டு இது வந்து தமிழ்நாட்டில் கூட இங்கெல்லாம் நீங்கள் சேரலாம். அதாவது ஃபைனல் இயர் வந்து நீ எக்ஸாம் அப்பியர் ஆகலை, ஏன்னா டிக்ளேர் பண்ணலை கவர்மெண்ட்டு. இப்போ நாங்கள் வந்து எனக்கு நிறையா பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணால் நம்ம சர்டிஃபிகேட் இல்லையே நான் எப்படி ஜாயின் பண்ண முடியும் ஹையர் எஜுகேஷன் அப்படி யார் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எந்த கல்லூரிலையும் என்ன நாட் ஓன்லி சேஃப்டி எங்கே படிக்க விரும்புறீங்களா அங்கே போய் சார் கண்டிஷனல் அட்மிஷன் கொடுங்க என் பையன் பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் கொடுத்து கேளுங்க, அப்படி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிச்சயமாக ஐஏபிஎஸ் கல்லூரியில் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணால் திரும்பி அந்த எக்ஸாம் எழுதின பிறகு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி திருப்பி கொடுத்துருங்க. சப்போஸ் அதில் ஃபெயில் ஆகிட்டார்னாக்க உடனே சேஃப்டி காலேஜும் என்ன பண்ணுவாங்க டெர்மினேட் பண்ண மாட்டாங்க, அவருக்கு தகுந்த கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதனால் அதில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, தாராளமாக படிக்கலாம். ஓகே சார், இப்போ இதில் படிக்கணும்னா கம்யூனிகேஷன் வந்து நம்ம வளர்த்து விடுவோம் அப்படின்றது தெரியுது, அப்சர்வேஷன் வேணும், நல்லா வாய் பேச தெரியணும், இதையெல்லாம் தாண்டி இவங்களுக்கு எந்த மாதிரி புக்ஸ் இருக்கும் சார் படிக்கிறதுக்கு? சிலபஸ்ன்றது எப்படி இருக்கும் சார்? சிலபஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் புக்கு, மெக்கானிக்கல் படிக்கலாம் மெக்கானிக்கல் சம்மந்தமான புக்கு, கெமிக்கல் படிக்கலாம் கெமிக்கல் சம்மந்தமான புக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆத்தர்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவங்க சேஃப்டி படிக்கிற புக்கு வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஜெனிவா, உலகம் முழுக்க ஒரே புக் தான், உலகம் முழுக்க ஒரே சிலபஸ் ஜெனிவா. இந்த புக் கடையில் கிடைக்காது, நேஷனல் சேஃப்டி கவுன்சில் மும்பை, மும்பையில் இருக்கக்கூடிய நான் ஒரு நாட்டுக்கு ஒரு கவுன்சில் தான் இருக்கும், மும்பையில் இருக்கக்கூடிய நேஷனல் சேஃப்டி கவுன்சில் மூலமாக நாங்கள் புக்குகளை வர வச்சு மாணவர் கொடுப்போம். அது எல்லாமே இருக்கும், ஒரு டாக்டர் படிக்க வேண்டியது இருக்கும், ஒரு இன்ஜினியர் படிக்க வேண்டியது இருக்கும், ஒரு படிக்காதவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இருக்கும், என்டையராக இருக்கும். எல்லா துறையிலையும் எல்லா துறையும் ஆபத்துகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதனால வந்து எல்லாமே இருக்காது. சூப்பர் சார், காலர்ஸ் இருக்காங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. சாந்தி. ஆ, எங்க இருந்து பேசுறீங்க? சாலி கிராமத்துல இருந்து பேசுறேங்க. ஆ, சிறப்புங்க, உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. ஆ, அவங்க அவர்கிட்ட எங்க பொண்ண வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. சரிம்மா. என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னா எந்த ஜாபும் கிடைக்கல, அவங்க வீட்டில தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது கிடைக்குமா? நல்லா படிக்கலாமா? எந்த ஊர்ல பேசுறீங்க? புரியல. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? சாலி கிராமத்துல இருந்து பேசுறேன். சாலி கிராமம் சென்னை. சாலி இங்க தான் பேசுறீங்களா? பக்கத்தான விருகம்பாக்கம். ஆமா. நீங்க எம்சிஏ படிச்சீங்க? ஒண்ணும் படிச்சீங்களா? அடுத்து 1 இயர் 1 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா படிக்க சொல்லுங்க. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. எம்சிஏ படிச்சிருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கல தானே? ஆமா சார். நீங்க 1 இயர் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனி நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும்னா, இங்கே போகிறத வேலைக்கும் அங்கே போகிறத வேலைக்கும். நீங்கள் முன்னாடி மாதிரிலாம் வந்து அந்த காலம் மாதிரி கிடையாது, ஒவ்வொரு கம்பெனியாக வாசல்லாம் ஏறி இறங்க வேண்டிய கட்டாயமாக கிடையாது. வீட்டில் இருக்கும்போது என்ன உங்கள் மொபைல்லேருந்து ஜாப் உங்கள் மொபைலுக்கே வருது ரிசல்ட் மாதிரி. அதனால் பிஜி டிப்ளமோ உங்களுக்கு சாலிகிராமம் பக்கம் தான் விருகம்பாக்கம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிங்க. நீங்கள் எம்சிஏ படித்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாப் தான் மட்டும் தான் கிடைக்கும். பட் சேஃப்டி படித்தா சென்னையின் அண்ட் அரவுண்டில் மிகப்பெரிய கம்பெனி, நல்லா நீங்கள் வாய் திறந்து பேசிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் அவங்களே டீச் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை மாதிரி பெண்களுக்கு அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. இந்த கொரோனா பீரியடில் படிக்கிறதுக்கான டைமாக இதை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா அடுத்த தொழில் வாய்ப்புகள் நிறைய நம்ம நாட்டை நோக்கி வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு முதல் நிலையில் இருக்கும்ன்றதில் நம்பிக்கை வைங்க. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர்?
ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சியில வந்து உண்மையிலே வந்து நம்ம எதிர்பாராத விஷயங்கள், நம்மளா ஒரு விஷயத்த சொல்றதை விட அனுபவபூர்வமா அதை உணர்ந்த மாணவர் மட்டும் இல்லாம அவங்களுடைய பெற்றோரே கால் பண்ணி எப்படி இருந்தது உங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்க நிறைவா என்ன ஒரு தைரியம் சொல்லுங்க? இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு நினைக்கிறேன். அதாவது ராணுவத்துல போனோம், வீட்டுல இருந்து தாயை காப்பாத்தினான், ராணுவத்தை தாய் நாட்டை காப்பாத்தினா அப்படின்னா, அதாவது இன்னைய காலகட்டத்தை அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு குழந்தைகளே வளர்க்குறதுக்கு கஷ்டப்படும் போது எனக்கு, அதாவது 16 வயதுலேயே 17 பிள்ளைமான பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே அது மிகப்பெரிய சொத்து. அவங்க ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்க மாணவர்களுக்காக. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இந்த திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு வந்தாங்கன்னா கூட அது நமக்கு நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். பெற்றோர்களுக்கு வேறு ஒரு வழி கிடைச்ச மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார். நன்றிமா, நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.